ஹாய் ஆல் ஆஃப் யூ, உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர், சோசியல் ஒர்க்கர், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், கன்சல்டன்ட், டீச்சிங் இந்த மாதிரியான யூனிக்கான ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இங்கே MSW இருந்து PhD வரைக்கும் உங்களுக்கு குட் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு சோசியல் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃபிளஜா உங்களோட கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருந்து வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யூஜிசி நெட் பாஸ் பண்ணி இப்ப நல்ல என்டர்பிரினர்ஷிப்போட இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஓகேவா? சோ அதோட லிஸ்ட், மேகசின்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இந்த அபிஷியல் வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு எய்ம், இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க்கை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஏன்னா அட்மிஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இங்கேயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th, 12th plus degree confirm. உங்களுக்கு வந்து 55%க்கு மேல இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி நீங்க உள்ள வரலாம், ஓகேவா? ஃபார் MPhil அண்ட் PhD நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஸ்லெட்டு நெட் எழுதல அப்படின்னா எழுதணும். இல்லனா நீங்க இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்ல நடக்குமா ஆன்லைன்ல நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து எல்லாமே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், COVID-19 லாக்டவுன் இதை பொறுத்து தான் அமையும், ஓகேவா? நம்மளுக்கு ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், பேஸ்ட் ஆன் தட் சுச்சுவேஷன். ஸோ இங்கே ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து செம் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கான எலக்டிவ் கோர்ஸ், உங்களோட மேஜர் சப்ஜெக்ட், அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்க இது ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸுங்கும் போது நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நீங்க கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 mark மட்டுமே தர பண்ணலாமா அப்படின்லாம் கேக்குறீங்க, பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு புக் ஃபுல்லா நீங்க பண்ணிதான் ஆகணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க 1 mark பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லா லெசனையுமே எல்லா சாப்டருமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதனால நான் சொன்னேன் 1 mark ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா புக் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி முடிச்சிருங்க, ஓகேவா? டைம் இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்டே படிச்சது, 2 years நீங்க படிச்சுட்டு இருக்கிறது, ஓகேவா? சோ நீங்க உங்களுக்கு கோ த்ரூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது CU செட் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்குமா இல்லையா அப்படிங்கறதும் இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஷார்ட் டைமிங் தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், செகண்ட் டைமா நான் சொல்றேன், ஷார்ட் டைம் தான் இருக்கும். அதனால டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் அதுக்கான ஒரு வீடியோ ஆல்சோ போட்டிருக்கேன். அந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களால கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும், ஓகேவா? டொமிசைல் சர்டிபிகேட் அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எல்லா டவுட்ஸுமே அந்த கிளிப்ல நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வராது, ஓகேவா? ஓகே, இதுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க். இதை நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க. ஸோ நிறைய ஸ்கோப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு எனக்கு கேட்டால், ஏன்னா யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலங்கும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். தேங்க்யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.